அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு இயற்கை சுகாலயம் மற்றும் எனது சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொஞ்ச நாளாக உயிர் சத்துக்கள் விட்டமின் அப்படிங்கிற ஒரு தொடர் மாதிரி பார்த்துட்டு வரோம் அதில் விட்டமின் பார்த்துட்டோம் ஏ ஏ விட்டமின் ஏ பார்த்தோம் பி ஒன் பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பி டூ அதாவது ஒரு வீட்டில் ஒரு எலி அடிக்காங்க எலி அடித்த உடனே சரி ரைட் பிரச்சனை ஓஞ்ச்சி அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இருக்கும்போது ரெண்டு நாள் கழித்து பார்த்தா இன்னொரு எலி அங்கே வருது அப்போ தான் தெரியுது நம்ம ஒன்று ரெண்டாக இருக்குது இது ஒன்றோடு இல்லைன்னு தெரியுது அது மாதிரி பெரிய பெரிய அப்படிங்கிற நோய்க்காக விட்டமின் பி கண்டுபிடிக்கும் போது அது மட்டும் குணமாகாமல் பலோடு பெரிய பெரிய நோய் தலை தூக்குச்சு அப்போ இதுக்கு இன்னொன்று கண்டுபிடிக்கணுமேனு கண்டுபிடிச்சது தான் பி டூ பி ஒன்னும் பி டூன்னு கிட்டத்தட்ட சகோதரர்கள் மாதிரி தான் அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் பெரிய பெரிய நோயை கண்ட்ரோல் பண்ணி குணப்படுத்த முடிச்சிச்சின்னு விஞ்ஞான உலகம் மருத்துவ உலகம் பெருமூச்சு விட்டுச்சு அது விட்டமின் பி டூ அப்படிங்கிறதுக்கு வேதியியல் பெயர் அதாவது கெமிக்கல் நேம் வந்து ரிப்போஃப்ளோவின் அதை ப்ளோவேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க லத்தின் மொழியில் ப்ளேவேஸ் அப்படின்னா மஞ்சள் நிறத்தை குறிக்கும் மஞ்சள் நிறத்தை குறிக்கிறது விட்டமின் பி டூ இப்போ மஞ்சள் நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பி டூ அதில் அதிகமாக இருக்கும் இந்த விட்டமின் டூ அப்படிங்கிறது உலகமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அமெரிக்கா அதை செல்லமாக விட்டமின் ஜி அப்படின்னு கூட அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க இந்த விட்டமின் பி டூனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா சாப்பிட்ட உடனே உடலில் உடனடியாக கிரையச்சிரும் ஈஸியாக இந்த உடம்பு அப்சர்வ் பண்ணிடும் அதே மாதிரி அதே வேகத்தில் சீக்கிரமாக செலவாயிடும் இப்போ நாலு இட்லி இருக்கு சாப்பிட்றோம் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டு ஒரு மணிக்கு பதிச்சா ஒன்றும் இல்லை எட்டு மணிக்கு சாப்பிட்டு எட்டுக்கே பைசுங்க அது மாதிரி சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணோம் சீக்கிரமாக உடம்பு செலவழிக்கிறோம் அப்போ விட்டமின் பி டூவை நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம்னா மூணு வேலையிலையுமே விட்டமின் பி டூ எடுக்கணும் ஒவ்வொரு வேலையிலையுமே அது கரைஞ்சிரும் உடம்பு எடுத்து கரைஞ்சிரும் அப்போ மூணு தடவை சாப்பிட்டா மூணு தடையுமே விட்டமின் டூ எடுக்கணும் உணவில் இந்த ஸ்போர்ட்ஸ்மேனு அத்தட்டிக்ஸு இவங்கெல்லாம் பாருங்கள் விட்டமின் பி டூ உள்ளது நல்லா சாப்பிட்டுட்டு தான் விளையாட போவாங்க கொஞ்சம் நேரத்தில் விளையாண்டு வந்தோடனே கம்ப்ளீட்டாக காலியாயிடும் அந்த எனர்ஜி போகிறான் உடம்புல செலவாயிடும் திரும்பவும் சாப்பிட வேண்டியிருக்கும் அது மாதிரி சிலருக்கு வந்து எனக்கு பால் ஒத்துக்கிடாது பால் வாடகைய அலர்ஜியாக இருக்கும்பாங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா விட்டமின் பி டூ பாலில் இருக்குது அதனால் பால் நல்லா அந்த டீனேஜ் வரைக்கும் சாப்பிட்லாம் குழந்தைகள் வளரும் குழந்தைகள் பால் இல்லை சரியா இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாமல் சாப்பிடணும் இது வந்து உடம்பில் என்னென்ன பணிகள் செய்யுது விட்டமின் பி டூ உடம்புல என்னெல்லாம் பணிகள் செய்யுதுன்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் இந்த மேஜர் காம்பனன்ட்ஸ் உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் ஃபேட் அதாவது புரதம் மாவு பொருள் கொழுப்பு இதனுடைய அப்சார்ப்ஷன் உடம்பு அதை கிரையத்தை எடுத்துக்கொள்வதற்கு விட்டமின் பி டூ உதவுகிறதே அடுத்து நிறைய மண்டலம் இருக்குது தசை மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் இதய மண்டலம் இதற்கெல்லாம் நன்றாக வேலை செய்கிறதுக்கு எம்செம்கள் தேவை அந்த என்ன்கள் கிரியேஷனுக்கு இந்த பி டூ உதவுது அடுத்து உடல் வளர்ச்சி இனப்பெருக்கம் இதுக்கும் ரொம்ப அருமையாக உதவி செய்யுது அது மாதிரி அர்ஜினல் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இந்த சிறுநேரத்துக்கு மேலே இருக்கும் அது சில நேரங்கள் அதிகமாக சுரந்துடும் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கோம் இந்த அட்ரினல் சுரப்பியினுடைய விவரம் என்னென்னா இப்போ சப்போஸ் உங்களை ஒரு புளி துரத்திக்கிட்டு வருதுன்னு வைங்க திட்டு 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 திட்டுன்னு ஓடிவிங்க ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு அந்த ஸ்பீடில் ஓடிவிங்க அப்போ என்ன ஆகுனா உடம்பினுடைய அத்தனை இயக்கங்களை நின்று அற்றினல் மட்டும் சுரக்க ஆரம்பிக்கும் அப்போது ஒரு அடியில் ஒரு சுவர் வருதுன்னு வைங்க எதுக்காக எப்படி தவினீங்க எப்படி ஏறினீங்கன்னு தெரியாது ஒரே தப்பாக தவி எப்படியோ கையை பிடிச்சி அந்த பக்கம் போய் விழுந்துருவீங்க இந்த ஸ்பீடு இந்த அதிரடி இதுக்கெல்லாம் இந்த அட்டினல் சுரம்பி ரொம்ப வேகமாக வேலை செய்யும் ஏன்னா அது தேவைதானே அப்படி சில நேரங்களில் அது கட்டுப்படுத்த வேண்டியிருக்கோம் அதுக்கெல்லாம் மீன் ஃபி டூ அதிகமாக வேலை செய்யுது உதவி செய்யுது இந்த ஆன்டிபாடிஸுன்னு சொல்லுவாங்க உடம்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவினால் அதெல்லாம் வேலை செய்யுது அது மாதிரி ஈர்கள் உதடுகள் வாய்ப்பும் வர்றது இதெல்லாம் பீ டூனுடைய டிஃபிஷியன்சி தான் அது மாதிரி ஸ்கின்னு ட்ரை ஆகிறது தோல் வெளிச்ச மாதிரி இருக்கிறது கிராக்காக இருக்கிறது இதற்கெல்லாமே இது மருந்து ஆரோக்கியமான தோல் வளர்ச்சி குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கெல்லாம் இந்த பீ டூ கட்டாக தேவைப்படுது அது மாதிரி கண் பார்வையில் கேட்ராய் குறிப்பாக அது விட்டமின் பி டூ தேவைப்படுது அது மாதிரி தோல் நகம் தலைமுடி இவைகள் எல்லாமே வண்ணமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு விட்டமின் டூ அது மாதிரி கீமோ குளோபின் கம்மியாக இருக்குது ரத்த சோதிக்குன்னு சில உணவு முறைகள் எடுப்பாங்க அதில் உள்ள அயன் கண்டன்ட் அந்த உடம்பு அப்சார் பண்ணுவதற்கு விட்டமின் பி டூ உதவி செய்யுது இது எதிலெலாம் இருக்குது உணவில் எந்தெந்த பொருளெல்லாம் இந்த விட்டமின் பி டூ இருக்குது பாப்போமா பால் பால் சார்ந்த பொருள்கள் முழு பயிர்கள் தானியங்கள் பருப்பு வகைகள் கைக்குத்தல் அரிசி கேன் மவுண்ட் ரைஸ் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் உரல்ல உழைக்கையை வச்சு குத்துனாங்க கை குத்தல் அரிசி இப்போல்லாம் அரிசி வந்துடுச்சு அதுக்கேற்ற மாதிரி மிஷின் தயார் பண்ணிட்டாங்க அந்த சக்கரமே ஒரு மாதிரி இருக்கும் அந்த சக்கரமே வந்து கை குத்தல் அரிசியாகவே ஆக்கி கொடுத்துரும் இவ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த கைக்கூத்தல் அரிசியினுடைய அரிசினுடைய ஒரு மகத்துவம் என்னென்னா சாதாரணமாக பட்டை தீட்டியாக வெளில வெளியேறுன்னு பூ மாதிரி இருக்கிற ரைஸில் ஒரே ஒரு சத்து தான் இருக்கும் ஹார்போஹைட்ரேட் அப்படின்னு அது சாப்பிட சாப்பிட கொஞ்சம் காலத்தில் சுகர் வந்துடும் வேறு எதுவுமே வராது ஆனால் இந்த கைக்கூத்தல் அரிசி எடுக்கும்போது நாம் எதெல்லாம் இழக்கிறோம்னு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த கைக்கூத்தல் அரிசியில் கொஞ்சம் தவிடு இருக்கும் அது வந்து ஃபைபர் மனிதனுக்கு நார்ச்சத்து கட்டாயம் தேவை குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஃபைபர் உணவு தேவை ஸோ அதில் இருக்கிற தவிடு ஃபைபராக வேலை செய்யும் இப்போ தவுட்டில் எண்ணெய் எடுக்கிறாங்க தவுட்டு என்னன்னு வருது அப்போ இயற்கையிலே ஃபைபர் எடுக்கும்போது அதில் உள்ள ஆயில் ஃபேட்டுங்கிற ஒன்று கொடுக்குது நேச்சுரல் ஆர்கானிக் அடுத்து இந்த தவிடும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசிக்கும் இடையில் ஒரு லேயர் இருக்கும் அதுதான் உங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் அரைக்கும் போது தவிடு வெளியேறணும்னா புரதமும் வெளியே போயிடணும் ஸோ செல்களின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புரதம் லாஸ் அடுத்து விட்டமின் பி அதிலையும் குறிப்பாக பி டூ அது அதோட போயிடுது இத்தனையும் இழந்துட்டு மல்லிகைப்பூ மாதிரி வெறும் வெள்ளை அரிசி சாப்பிடும்போது கார்போஹைட்ங்கிற ஒன்றே தவிர வேறு எந்த சத்துமே இல்லை நம்ம சுகர் பேஷண்ட்டாக ஆகும் ஸோ கைக்குத்தல் அரிசி அடுத்து காய்கறிகள் பீன்ஸ் பட்டாணி பிராக் அது மாதிரி பெரும்பாலான பச்சை நிற இலை காய்கறிகள் காளான் காளானில் இப்போ வந்து தயார் பண்ணியும் வருது இயற்கையாக கொடுக்கக்கூடிய நேச்சுரல் காளான் வருது அது மழை பெஞ்சால் வரும் இந்த இப்போ மழை சீசன் தான் இப்போல்லாம் காளான் வருது ஆரம்பிச்சிருச்சு இந்த காளான் தான் மருத்துவ குணம் கூட அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இப்போ வரக்கூடிய காலெல்லாம் கிடையாது பாக்கெட் காலம்லாம் வருது இல்லையா அதில் அது கிடையாது காலையில் அந்த இயற்கையாக மரத்தில் வருது அந்த காலம் அதில் ரொம்ப சத்து இருக்குது அடுத்து கோதுமை ரொட்டி சோயா பார் அது மாதிரி ஈஸ்ட்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பழங்கள் குறிப்பாக வாழைப்பழம் இதை தவிர கார்பன் ஃப்ளெக்ஸ் ஓட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கு அசைவம்னு நடித்தா மீன் இயர் இந்த ரெண்டுலேயுமே அதிகமாக இருக்கும் இப்போ யார் யாருக்கு எவ்வளவு தேவை விட்டமின் பி டூ பார்ப்போம் எப்பயுமே இந்த உயிர் சத்துக்கள் விட்டமின் வந்து ரொம்ப சிறிதளவு தான் தேவைப்படும் ரொம்ப கிராம் கணக்கிலெல்லாம் தேவைப்படாது ரொம்ப சிறிதளவு தேவைப்படும் ஆனால் அது டிபிசி அனுப்ப இருந்தால் ரொம்ப நோய்படும் இப்போ ஆண்கள்னு எடுத்தோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் தேவை பெண்கள் எடுத்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லிகிராம் பிரக்னண்டாக இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் எடுக்கும் டெய்லி பிரக்னண்டாக அதாவது பால் ஊட்டும் தாய்மார்கள் அவர்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் எடுக்கும் இதில் சில நேரம் இந்த விட்டமின் பி டூ பற்றாக்குறை அதாவது டிபிசியன்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்ப்போம் இந்த விட்டமின் பி டூ பற்றாக்குறைங்கிறது எல்லாருக்குமே ஆர்டினரியாக வரும் பெரிய பெரியங்கிற நோய் தாக்கும் தொடர்ச்சியான காய்ச்சல் வரும் காய்ச்சல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் தோல் தலைமுடி நகங்கள் ஒழுங்கற்ற முறையில் இருக்கும் காது மூக்கு தொண்டை இஎன்டி பாதிக்கும் வாயிலாம் பிளந்து போயிருக்கும் உதடு பிழந்திருக்கும் கோடு விழுந்துருக்கும் வெடிச்சிருக்கும் மன அழுத்தம் சோர்வு இருக்கும் இரத்த சோகை இருக்கும் கேட்ராக் குறைபாடுகள் இருக்கும் புதடுகளின் ஓரங்களில் பிளவு புண்ணு சில நேரம் இந்த வாய்ப்புண்ணும்பாங்க இந்த ரெண்டு சைடும் புண் வரும் இப்போல்லாம் அதிகமாக வர்றதில்ல முந்தி ரொம்ப இருந்துச்சு இப்போயும் சில பேருக்கு இருக்குது இந்த பக்கம் புண் இருக்கும் கண் பார்வை குறைபாடுகள் வாய் எரிச்சல் உதடு வீக்கம் தொண்டை கரகரப்பு எரிச்சல் தோல் நோய்கள் தலைமுடி உதிர்தல் தூக்கமின்மை அஜீரணம் வளர்ச்சி குறைபாடுகள் கால் எரிவது போன்ற உணர்ச்சி கவனக்குறைவு அடிக்கடி மறதி வருதல் ரத்த செல்களின் உற்பத்தி அளவு குறைதல் உடல் நடுக்கம் இதெல்லாம் இதனுடைய டிஃபிஷன்ஸில் வரும் சரி தவறுதலாக ஏதோ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை சில நேரம் சப்போஸ் கூடிடுச்சுங்க வைங்களேன் மிகுன்னு குறையினும் நோய் சிக்கும் நூலோரு வழிமுதலாக எண்ணியும் ஒன்று நல்லவர் சொல்லியிருக்கார் எதுவுமே குறையாகவும் இருக்கக்கூடாது கூட இருக்கக்கூடாது அவர் கொஞ்சம் கூடிருச்சுன்னா பார்வை கோளாறுகள் தோல் எரிச்சல் தோல் அரிப்பு மயக்க உணர்வு நரம்பு மண்டலம் சார்ந்த சில கோளாறு சரி இந்த விட்டமின் பி டூக்கு எதிரி எது இது எதிர்னாலும் அழி அழியும்னா வெளிச்சம் தாங்க வெளிச்சம் இதை கெடுத்துடும் சூரிய வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் அல்ட்ரா வயலட் ரேஸு இந்த மாதிரி காற்றுப்பழை வெளிச்சத்தில் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூ அழிஞ்சிடும் அதனால தான் பால் பாருங்கள் பாக்கெட்டில் ஏன் வருதுன்னா அதில் அந்த பாக்கெட்டை நல்லா கவனித்து பாருங்கள் திக்காக நல்லாயிருக்கும் பாக்கெட்டுக்குள்ளே ரேஸ் உள்ளே ஊடுற முடியாமல் இருக்கும் அப்படி பாக்கெட்டில் தான் பாழ்வோம் காரணம் வெளி எதிரி அது மாதிரி ட்ரிங்க்ஸ் போடுற பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் கிடைக்கும் எனவே இந்த உணவு முறைகளை சரியாக தெரிந்து இந்த விட்டமின் பி டூவை எடுத்து ஆரோக்கியமாக வாழுங்கள் மறக்காமல்